மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் காசிமேடு கேட்டு அந்த டீமுக்கு தான் போய் சேரும். உங்களுக்கே தெரியும் எந்த படத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. காசிமேடு, காசிமேடுனா என்ன ஞாபகம் வரும்? கோப்பமாவனே, காசிமேடுனா என்ன ஞாபகம் வரும்? வாழ மீன், வஞ்சிர மீன், இது நெய் மீன். என்ன ஞாபகம் வரும்? மீன் ஞாபகம் வரும். இந்தடா தம்பி புடியா. அப்புறம் என்ன ஞாபகம் வரும்? கருவாடு. காசிமேடுனா கருவாடு. மணவாடு, இது கருவாடு. எப்படி இருக்கு? சார், உண்மையிலே சொல்றேன், நம்ம ஜாலியா ஜல்சாவா இருக்கணும்னா எப்படி? ஜாலியா ஜல்சாவா இருக்கணும்னா நிறைய பேர் பைக் எடுத்துட்டு ஓஎம்ஆர் போயிடுவாங்க, ஜாலியா ஜல்சாவா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒய்எம்ஆர் படமும், இந்த கிரியேஷன் தலைத்துள்ள இந்த காசிமேடு கேட்டு படமும் அதே மாதிரி ஜாலியா ஜல்சாவா இருக்கும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு தம்பி மறக்காது, அந்த பொண்ணை கட்டா இங்க பாத்தீங்களா, அது வாழ மீன், இது வாழ கருவாடு. வளைஞ்சிருக்கேன்னு பார்க்காதீங்க, அதை பார்த்தாக்க நிமிந்துடும், நிமிந்துடும். பாத்தியா? பார்த்த உடனே நிமிந்துருச்சா? படத்தை ஃபுல்லா பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி ஆயிரும் இல்லையா? இப்படி ஆயிரும். இந்த இதை இப்படி இப்ப காசிமேடுனாலே தம்பி தயாரா இருக்கியா? காசிமேடுனால கருவாடு ஞாபகம் வரும், ஆனா உங்க அப்பா அம்மாவும் கானாவும் ஞாபகம் வரும். தட்டு நண்பா, நான் பாட போற பாட்டு, பாட்ட போற பாட்டு, இது காசிமேடு கேட்டு. நான் பாட்ட போறேன் பாட்டு, இது காசிமேடு கேட்டு. நான் பாட்ட போறேன் பாட்டு, இது காசிமேடு கேட்டு. 2000 ரூபாய் நோட்டு, உங்க அப்பா மவுன 2000 ரூபாய் நோட்டு, இது காசிமேடு கேட்டு, இது காசிமேடு கேட்டு. மாமே பஜன்லாலு சேர்த்து அப்பமௌன நின்னண்டா, பஜன்லாலு சேர்த்து, இது காசிமேடு கேட்டு. இது கஜநாத் சேர்த்து, இது காசிமேடு கேட்டு. போட்டுங்கம்மா ஓட்டு, யூடியூபர்ஸ் போட்டுங்கம்மா ஓட்டு, இது காசிமேடு கேட்டு. போட்டுங்கம்மா ஓட்டு, இது காசிமேடு கேட்டு. இது எல்லாமே மாரபர்ம ரூட்டு போடு, இது மாரபர்ம ரூட்டு, மாரபர்ம ரூட்டு, இது காசிமேடு கேட்டு. இது மாரபர்ம ரூட்டு, இது காசிமேடு கேட்டு. இந்த மாதிரி ஒரு தர லோக்கல் படத்தில் நானும் நடிக்கலையே அப்படின்றது எனக்கு ஒரு மன வருத்தம். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கண்டிப்பாக, என்னை விட எனக்கு உங்கள் மேலே தான் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த வாழக்கருவாடை பார்த்தவொடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சு இல்லையா? அது ஆச்சு. அதே மாதிரி இந்த காசிமேடு கேட்டை பார்த்தவொடனே உங்களுக்கு தொங்கி போன அந்த மனசெல்லாம் அப்படி நிமிந்துடும். படத்தை பார்ப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, சரிங்களா? என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா, வெந்து தனிந்தது காடு, காசிமேடு கேட்டுக்கு வணக்கத்தை போடு போடு. நன்றி, நன்றி சார், நன்றி.